வணக்கம் நண்பர்களே, அஸ்ரா சுரேஷ். நாம் குரு பெயர்ச்சி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். அதில் பிருகு நந்தி நாடி முறையில் ஒவ்வொரு கிரகமாக வைத்து கொண்டு நாம் பார்க்குறோம். குருவுடன் இணைத்து இந்த குரு பெயர்ச்சி மூலமாக குருவானவர் துலாம் ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு வருகிறார். அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் கேதுவானவர், விருச்சகம், தனுசு, மீனம், கடகம் முதலிய இடங்களில் இருந்தால் அவர் குருவுடன் தொடர்பு கொள்வதாக நாம் எடுத்துக்கணும். அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பலன்களை நிர்ணயம் செய்யலாம். சரி, இப்போ இந்த குரு கேது இணைவாகவே எடுத்துக்கொண்டு இந்த பலன்களை பார்க்கும் பொழுது ஜாதகருக்கு ஆன்மீகத்தில் ஒரு ஈடுபாடு உண்டாகும். கோவில்களுக்கு அதிகமாக செல்வீர்கள். ஜோதிட சம்பந்தப்பட்ட வகையில் கற்றுக்கிறவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் இது அதிகமாக கொடுக்கும். இப்போ நம்ம ஆன்மீக ரீதியாக நம்ம மனதானது போயிடுச்சு அப்படின்னா தொழில் சம்பந்தப்பட்ட வகையில் எப்படி இருக்கும், கண்டிப்பாக ஒரு மந்தகதியில் தான் அது இயங்கி கொண்டிருக்கும். நிறைய விஷயங்களை கண்டுபிடிப்பீர்கள். மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் வெற்றி கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. சில வழக்குகளையும் நீங்கள் எதிர்நோக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். ஆன்மீகம் என்றாலே தனிமை, தனிமையாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நீங்கள் உங்களுக்கு தேடி வரும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் அதை நோக்கி போவீங்க. எல்லாம் பிரம்மையாக இருக்கும். இந்த பீரியடில் நிறைய கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கதவை தட்டும். மனசில் பார்த்தீங்கன்னா விரக்தியாக இருக்கும். நிறைய தடைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். கடன் சம்மந்தப்பட்ட வகையில் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கணும். அதாவது மொத்தத்தில் ஆன்மீகத்தில் போயிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து குடும்பத்தில் இருந்துட்டு வேலைக்கு போகிறவங்க இந்த மாதிரிலாம் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதாவது இது இந்த ஒரு வருட காலம் எப்படி இருக்குன்னா இல்லற சாமியார்கள் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். இல்லறத்தில் இருந்தாலும் சாமியாராக இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போ நீங்கள் வந்து இந்த பீரியடில் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா அந்த சீட்டு போடுறது, புதுசாக சீட்டு போடக்கூடாது. அது எந்த விதமான சீட்டும் நீங்கள் எடுத்துங்க. சீட்டு கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லக்கூடாது, ஏழை சீட்டு போடுறேன்னு சொல்லக்கூடாது. ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட பணம் புழங்குற தொழிலில் ஈடுபடாமல் இருக்கிறதே நல்லது. ஃபினான்ஷியல் செக்டார்ஸ் ரொம்ப 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 கவனம் தேவை. அப்படி இல்லை அப்படின்னா ஏமாற்றிட்டு போயிடுவாங்க, இல்லை உங்கள் கூட இருக்கிறவங்க ஏமாற்றிடுவாங்க, இல்லை நீங்கள் ஏமாந்து உட்காந்துருக்கிற மாதிரியாக ஆயிடும். பணம் சம்மந்தப்பட்டதை சுத்தமாக மறந்துடுங்க. ரைட். அடுத்தது ஆன்மீகத்தை தவிர டெய்லி கோயிலுக்கு போங்க, உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க, அன்னதானம் பண்ணுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் செய்கிற தான தர்மமானது உங்களை காப்பாற்றும். மறந்தும் நீங்கள் வந்து பணம் சம்மந்தப்பட்டது கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனம் இல்லாமல் இருந்து விடாதீர்கள். சரிங்களா? ரைட்டுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.